மாணவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இலங்கைக்கு சர்வதேச அழுத்தம், அடுத்த மாதம் முதல் 4 புதிய வரிகள் அறிமுகம். பெற்றோர் அவதானம், சிறுவர்கள் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். தீபாவளிக்கு சிறை கைதிகள் விடுவிப்பார்களா, வெளியானது புதிய தகவல். கோட்டாபயவை பீடித்த நோய்கள் முழுவதும் குறைந்தன. பல்கலைக்கழக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்கி மாணவர்களுக்கு உரிய காலத்தில் கல்வி நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு ராயல் கல்லூரியின் மாணவ தலைவர்களுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின்போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை பூர்த்தி செய்வதற்கான காலத்திற்கும் உள்நாட்டில் உயர்கல்வியை பூர்த்தி செய்வதற்கான காலத்திற்கும் பாரிய வேறுபாடு உள்ளதாக மாணவர்கள் ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டனர். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய தீர்வு வழங்கப்படும் என தெரிவித்தார். பாடசாலை கல்வியை நிறைவு செய்து உயர்கல்விக்காக தகுதி பெறும் மாணவர்களின் கல்விக்கான சந்தர்ப்பங்கள் அரசினால் விரிவுபடுத்தப்படும் எனவும், குருநாகல், மட்டக்களப்பு உள்ளிட்ட மேலும் சில இடங்களில் பல்கலைக்கழகங்களை உடனடியாக ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். அரச வருவாயை அதிகரிப்பதற்காக மேலும் 4 வரிகள் அரசாங்கம் விரைவில் அறிமுகம் செய்யவுள்ளதாக நிதியமைச்சர் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காணி வரி, சொத்து வரி உள்ளிட்ட 4 வரிகள் இதன் மூலம் அதிகரிக்கப்படவுள்ளது. இந்த வரிகளின் சதவீதங்கள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் நவம்பர் மாதம் முதல் இந்த 4 வரிகளும் விதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அரசாங்கத்திற்கு கிடைக்கும் ஆண்டு நேரடி வரி வருவாயை அதிகரிக்க வேண்டும் என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச ஆதரவு அமைப்புகள் பரிந்துரை செய்துள்ளது. 2022 ஆண்டில் அரசாங்க வருமானமாக கருதப்படும் 2056 பில்லியன் ரூபாயை 2023 ஆண்டில் 3500 பில்லியன் ரூபாயாக அதிகரிக்க வேண்டும். அந்த ஆதரவு நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு கடுமையாக பரிந்துரைத்துள்ளன. அந்த பரிந்துரைகளுக்கு அமைய புதிய வரிகள் அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மழையுடன் கூடிய காலநிலையால் சிறுவர்களுக்கு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்தார். இதன் காரணமாக வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், சளி போன்ற நோய்கள் அதிகமாக பரவி வருவதால் சிறுவர்களை பெற்றோர் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு சுகாதார தரப்பினர் பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பிள்ளைகளுக்கு காய்ச்சல், இருமல், தடுமல், சளி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கோவிட்-19 தொற்றுகளின் எண்ணிக்கை குறைவாக பதிவாகி வரும் நிலையில் கோவிட் பரவல் முற்றாக நீங்கவில்லை என்றும், மக்கள் முறையாக சுகாதார பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பது அவசியம் எனவும் பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் ஹேமந்தகிர தெரிவித்துள்ளார். இந்துக்களின் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நல்லெண்ணம் செயற்பாடாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவித்து வரும் தண்டனை கைதிகள் இந்த வாரம் ஜனாதிபதியின் மன்னிப்பை பெற்றதாக அரசாங்கத்தின் மூத்த அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதில் 4 கைதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்டனர். மேலும் 3 பேர் இன்று சிறையில் இருந்து வெளியேற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 8வது கைது விடுவிப்பதற்கு முன் புனர்வாழ்வு உட்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட பின்னர் இவர்கள் பல்வேறு சிறைச்சாலைகள் நீண்டகாலமாக கடுமையான சிறைவாசங்களை அனுபவித்து வருவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்துக்களால் இன்று கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை முன்னதாக இந்த நல்லெண்ண செயல்கை மேற்கொள்ளப்பட்டது. விடுவிக்கப்பட்ட பெரும்பாலான கைதிகள் நீண்டகால சிறைவாசத்திற்கு பிறகு தங்கள் குடும்பத்தினருடன் மீண்டும் கொண்டாட்டங்களுக்கு ஒன்றிணைவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 3 கைதிகளின் விடுதலையில் சிறிது கால தாமதம் ஏற்பட்டது. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே தங்களின் தண்டனைகளுக்கு எதிராக மேன்முறையீடு செய்திருந்தனர். அந்த மேன்முறையீடுகள் திரும்ப பெறப்பட்டவுடன் அவர்கள் நாளுக்கு நாள் விடுவிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். சட்டமாதிபர் தணிக்கலம் மற்றும் நீதியமைச்சின் பரிந்துரைகளை ஆராய்ந்த பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதற்கான ஆவணங்களில் கடந்த புதன்கிழமை கையொப்பமிட்டார். மேலும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் ஏகநாயக்கவின் கூற்றின்படி கொழும்பிலுள்ள மெகஷின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 குற்றவாளிகள் அவர்களின் தண்டனை காலம் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அக்டோபர் 21 அன்று விடுவிக்கப்பட்டனர்.
அதிபர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் மற்றும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்துள்ளதாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடனான சிநேகபூர்வ உரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். தேசிய சுதந்திர முன்னணியின் ரத்னபுரி மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அதற்கு முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இலங்கைக்கு சர்வதேச அழுத்தம், அடுத்த மாதம் முதல் 4 புதிய வரிகள் அறிமுகம். பெற்றோர் அவதானம், சிறுவர்கள் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். தீபாவளிக்கு சிறை கைதிகள் விடுவிப்பார்களா, வெளியானது புதிய தகவல். கோட்டாபயவை பீடித்த நோய்கள் முழுவதும் குறைந்தன.